எல்லோரும் எப்படி ஒரே மாசத்துல போயிடுச்சுன்னா அவங்களுக்காக அவ்வளோ இருக்கா. வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அது வந்து ஒரு சின்னதுமா வந்து வீடியோ பார்க்க. இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கான டிப்ஸ் கண்டிப்பாக இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஆடியோ கேளுங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னு எல்லாம் யோசிப்பீங்க. காரணம் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஃபியூ டேஸாக நிறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய மெசேஜஸ் வருது. ஸோ கம்பெனிக்காரங்க சொல்கிறத நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா நாங்கள் 1,00,000 தரோம், 20,000 போட்டிங்கன்னா 2,00,000 தரோம், 1,00,000 போட்டிங்கன்னா 5,00,000 தரோம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்குது. இது ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது வந்து என்ன பாடம் எதுவும் தெரியலை. ஆனால் கொஞ்ச நாள் மட்டும் அமௌண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கொடுத்ததில் ஒரு 20% இல்லை 30% வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸு 70% 60% வந்து கிடைக்காது. அவங்க மொத்தம் நம்ம கொடுத்த அசலே நமக்கு முழுசாக கிடைக்காதுன்ற பட்சத்தில் அது தெரியாமல் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ஏன் நிற்காமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது, அதாவது எப்படி தொடர்ந்து மக்கள் ஏமாந்துட்டே இருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த 3 வீடியோ ஒரு சின்னதாக நான் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தவங்களுக்கு புரியும், இந்த சின்ன ட்ரீயை பார்த்தவங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு 2 பேரை சேர்த்து விடுறாரு. அவங்க 2 பேருக்கும் இவரை தெரியும். அடுத்து 2வது பர்சன் வந்து 4வது பர்சனை 5வது பர்சனை சேர்த்து விடுறாங்க. அவங்களுக்கு வந்து 1வது பர்சனை தெரியாது. அதே மாதிரி 5வது பர்சனுக்கு 4வது பர்சனை தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி 4வது பர்சனுக்கு 5வது பர்சனை தெரியாமல் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த சைடு வந்து 3வது பர்சனுக்கு வந்து 6வது பர்சனை தெரியும், 7வது பர்சனை தெரியும். பட் 6க்கும் 7க்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் இருக்க சான்ஸே இருக்காது. ஸோ இந்த பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இவங்க ஒருவேளை இவங்களுக்கு 4வது பர்சனுக்கு அமௌண்ட் வேணும், 2வது பர்சனை கேட்பாங்க. 2வது பர்சனுக்கு அமௌண்ட் இல்லை, 1வது பர்சனை கேட்பாங்க. பட் அமௌண்ட் யாருக்கும் வராமல் போச்சா என்ன பண்ணுறது, போனது போனது தான், வராது திரும்பவும். ஸோ இப்படி தான் இவங்கெல்லாம் ஒரே மாதத்தில் இல்லை, ஒரே நாளில் கூட போதிஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, 25,000 கோடி வரைக்கும் ஏமாத்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரியல் அண்ட் ஃபேக்ட். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய லான்ச் ஆகிங்க இருக்குது, தயவு செஞ்சு அதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து இருங்க, பத்திரமா இருங்க, காசு எங்கேயும் கொடுக்காமல் இருங்க. இந்த மாதிரி கம்பெனிஸில் போட்டு உங்கள் பணத்தை ஏமாந்துடாதீங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் புரியுது, அதாவது ஒரு சில இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஒரு சில பேர் தான் இந்த ஃப்ராடுத்தனத்தை தொடர்ந்து செய்கிறாங்கன்னு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கம்பெனிங்களுக்கு பேர் தான் மாற்றி வைக்கிறாங்க, ஆனால் ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க மாத்திரம் ஒரே ஆளாக தான் இருக்க முடியும். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ நாம் நம்ம பிரில்லியண்ட்டை காட்டலாம். தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கம்பெனிஸில், நாமளும் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு மாதத்தில் ஒரே நாளில் கூட இவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க. ஸோ நாம் நம்ம பணத்தை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரிப்டோ காயின் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. கிரிப்டோ காயின் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ப்ளஸ் அதோடைய ஸோ இந்த கிரிப்டோ காயினோட வேல்யூ வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. குறைஞ்ச பாடு இல்லை. பிடிசி, எத்தீரியம் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 10-15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் நாம் அந்த நம்ம பணத்தை சேஃபாக போட்டு சேஃபாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு எது நம்ம எவ்வளோ போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக அமௌண்ட்டு. ஸோ நான் இந்த கிரிப்டோ காயினில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் கிரிப்டோ காயினுக்கு எப்படி, அதாவது கிரிப்டோ காயினில் நம்ம எப்படி ஜாயின் ஆகிறது, ப்ளஸ் அதில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நான் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவை பார்த்து புரிஞ்சுட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய லைவ் பேமெண்ட் ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய ஜியோடெஸ் அக்கௌண்ட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் அதில் பிட்காயின் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது 27ஆம் தேதி வாங்கியிருப்பேன். இது பிட்காயினோட சார்ட்டு, இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்றைக்கி பிட்காயின் வேல்யூ வந்து 27 லேக் கிட்டத்தட்ட இருக்குது. நான் வந்து இதில் வந்து 3000 இன்வெஸ்ட் பண்ணேன். அதாவது ஒரு 27ஆம் தேதி சொல்லப்போனால் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி. இப்போ அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 3500, 600, 700 வரைக்கும் போகிறதுக்கு 4000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு நான் என்னுடைய ட்ரான்சாக்ஷன் டேட் காட்டுறேன். 27ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3500 மேலே எனக்கு லாபம் கிடச்சிருச்சு. இதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இது மாதிரி ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி. இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பணத்தை எடுக்கலாம். அதை விட்டுப்பட்டு யார் என்னன்னே தெரியாது. அவங்க யார், எங்கே இருக்காங்க, இதோடைய ஓனர் யார், இதோடைய ஏஜெண்ட் யாருன்னு தெரியாமல் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏமாறாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சொல்ல மாட்டேங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், அவங்க நீடர்ஸ், ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப்பை, அதாவது அவங்க மொபைலில் யாராவது கான்டாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் மெசேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட்